ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பைத்தானில் ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிவர்ஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் நார்மலி யோசிச்சுருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை என்னென்னா கோலன் கோலன் மைனஸ்ன்னு போடுவோமா நாம. அது எப்படின்னா ஹலோ இருக்கு இது போட்டிருப்பீங்க நீங்கள், எஸ்டிஆர் கோலன் கோலன் மைனஸ் ஒன். இப்படி போட்டாலே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நாம் ஒரு ஸ்ட்ரிங் இல்லை லிஸ்ட்டை கூட நாம் வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ போடுற மெத்தட் அப்படி இல்லை. இப்போ வந்து ஆனால் இதை வந்து நீங்கள் இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் போட்டு காட்டினா அவங்க வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சொல்யூஷனை. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக வந்து போடுற மாதிரி இருந்தால் லைக் உங்களையே வந்து அவங்க ஹையர் பண்ணணும். இஃப் யூ கேன் ரீயூஸ் ஆல்ரெடி இருக்கத்தையே நீங்கள் ரீயூஸ் பண்ணி போட முடிஞ்சா உங்களால் புதுசாக எதுவும் போட முடியலன்னா தேர் இஸ் நோ யூஸ் இன் ஹையரிங் யூவில். ஸோ என்ன பண்ணலான்னா இவங்க வேறு மாதிரி தான் கேட்பாங்க. அது என்ன மாதிரி நாம் பண்ணலாம்னா அது இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி கூட போட்டிருக்கலாம், கடைசியாக வந்து ஓ இருக்குல்ல. இப்போ அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் வேரியபிளில் வந்து லாஸ்ட் பொசிஷனை வந்து ஒரு வேரியபிளில் வச்சுட்டு அதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்து அதை புது லிஸ்ட்டில் வந்து நீங்கள் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் எப்படின்னா வந்து ஸ்வாப் பண்ணி பண்ணுறது, எச்சை வந்து ஓவில் போட்டுட்டு அப்புறம் வந்து ஓ வந்து எச்சில் போட்டால் அது இதுவாகிடுமா, அதுக்கப்புறம் எல் இங்கே போட்டுட்டு இ வந்து இங்கே போட்டுட்டால் ரிவர்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸ்ட்ரிங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படி பண்ணாலே நமக்கு. அதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுனேன், ஏன்னா வந்து நமக்கு ஸ்வாப் பண்ண ரெண்டு பொசிஷன்ஸ் தேவையில்ல, அதுக்காக ஜே வந்து லாஸ்ட் பொசிஷனாக வச்சுக்கிறோம். லாஸ்ட் பொசிஷன் என்ன, லென்த் ஆஃப் எஸ்டி மைனஸ் ஒன் தான் கடைசி பொசிஷன், அதுதான் ஜே எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஒரு கண்டிஷன் போட்டேன்னா ஐ லெஸ் தென் ஜேவான்னு பார்க்குறேன்னா, நாம ஏன் ஐ லெஸ் தென் ஜேவா பார்க்குறோன்னா இப்போ இங்கே இருக்கும்போது இது வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே அடுத்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடும், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மாற்றிடலாம். அப்புறம் இங்கே வரும்போது என்ன ஆகும், ஐ ஈக்குவல் டு ஜே தான் இருக்கும், அதனால இந்த கண்டிஷன் உள்ளே வராது. ஸோ வந்து வயலில் போட்டு வெளியில் போயிடும். ஸோ நாம் ஸ்ட்ரிங்கும் வந்து எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சுக்கிறேன்னா எதுக்குன்னா ஸ்வாப் பண்ணுறது, இப்போ ஸ்வாப் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு இதையும் எஸ்டி ஆஃப் ஐன்னு வச்சுக்கிறேன். எஸ்டி ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ்டி ஆஃப் ஜே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா எஸ் டி ஆஃப் ஜேயில் வந்து டெம்ப போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா ஒரு ஒரு இதுக்கும் அதை பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஜே ஈக்குவல் டு லாஸ்ட்டில் ஒன் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்னு இருக்குமா. அப்போ இதையும் இதையும் வந்து இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணுறோமா. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஜேவை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணோடனே என்ன ஆகும், ஐ வந்து ஈயில் இருக்கும், ஜே வந்து இந்த எல்லில் இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் திருப்பி வந்து இந்த கோட்னால வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே வந்துடும், இங்கே வரும்போது என்ன ஆகும், ஐ ஜே வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனால் இந்த ஒயிட் லூப்பில் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும், ஏன்னா வந்து ரெண்டும் ஈக்குவல் தானே, ஆனால் நம்ம இங்கே வந்து லெஸ் தானே தான் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அவ்வளோதான், எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஸ்வாப் ஆகிடும், ஐ மீன் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து எதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன்னா, இப்போ கோலன் கோலன் மைனஸ் ஒன்னா அது வந்து இன்பில்ட் மெத்தட், அது வந்து இன்டர்வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதை வந்து புதுசாக ஒன்றுத்தில் போட்டால் அது வந்து பிக் ஓ ஆஃப் என். பிக் ஓ ஆஃப் என்னா என்னென்னா வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டோ இந்த லென்த் ஃபுல்லாக வந்து நம்ம போவோம்ல, அதுதான் என் என்னங்கிறது லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இப்போ இதுவே நாம் போடுறது எது போகிறோம், இந்த ஒயில் லூப் எவ்வளோ வாட்டி போகுது, இந்த ஸ்ட்ரிங் லென்த்தோட பாதி வரைக்கும் தானே போகுது, லைக் குறைச்சுன்னே வரும்ல. அப்போ வந்து இந்த ஒயில் லூப் வந்து ஸ்ட்ரிங் லென்த் என் பை டூ ஆஃப் டைம்ஸ் தான் போகும். அப்போ இதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், பிக் ஓ ஆஃப் என் பை டூ வரும். அதனால் இது ஒரு நல்ல சொல்யூஷன்னு நான் சொல்கிறேன். நானும் இது தான் போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் சொல்கிறேன் இது. இப்போ வந்து இது வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஓகே இப்போ வந்து இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டுறேன். இதில் நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இதில் போட்டாலே வந்து நாம் அது வந்து பேலண்ட்ரோமா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு கண்டிஷன் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பேலண்ட்ரோம்னா என்ன, கடைசியில் இருக்கத்தும் வந்து
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணுமா, அதுவும் இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா, அப்போ தானே அது பேலண்ட்ரோம். அதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு இஃப் போடலாம் இங்கே. இஃப் எஸ்டி ஆஃப் ஐ வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், ஆனால் இங்கே நாட் ஈக்குவல்னு ஒன்று எடுத்த போட்டு ஒரு ஃப்ளாக் ஒன்று செட் பண்ணிடுறேன். என்னன்னு செட் பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இங்கே வரும்போது நம்ம பார்க்குறோம் எச்சோன்னு பார்க்குறோம், ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அது ஈக்குவலாக இல்லைல்ல, இல்லைன்னா நமக்கு அந்த இடத்துலையே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அது பேலண்ட்ரோம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நாம ஏன் வேஸ்ட்டாக வந்து இதெல்லாம் வந்து நாம் செக் பண்ணிகிட்டு இருக்கணும், அதனால தான் வந்து நான் இங்கே வந்து பிரேக் போட்டுடுறோம். பிரேக் போட்டுவிட்டால் அதோட வந்து எக்ஸிக்யூஷன் வைல் லூப் வந்து இந்த லூப் அவுட்டு வெளியில் போயிடும். ஸோ வந்து நமக்கு டைமும் வந்து கம்மியாகும். இப்போ பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ வந்து நாம் ஃப்ளாக் வந்து இங்கே ஒன்று செட் பண்ணிக்கலாம், அப்புறம் ட்ரூன்னு வச்சுக்கலாம். இது இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், ஏன்னா ஈக்குவலாக இல்லைனா தானே ஃபால்ஸு. ஸோ இங்கே செக் பண்ணுறது வந்து என்ன பண்ணலான்னா, இஃப் ஃப்ளாக் ஃப்ளாக் ட்ரூவாக இருந்தால் என்ன, நான் ஏன் வெறும் ஃப்ளாக்னு போட்டுருக்கேன்னா அதுவே வந்து ஒரு பூலியன் தான். ஸோ ஃப்ளாக்னு போடுறதுனால ட்ரூவாக இருந்தால் அது வந்து என்ன, வேலண்ட்ரோமா? வேலண்ட்ரோம் இதுவே ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இல்லைன்னா எல்ஸில் வரும். நாம் என்ன ப்ரிண்ட் பண்ணலாம்னா அட்டன் ப்ரிண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். கூல் நாட், ஏன்னா இது பேலண்ட்ரோம் இல்லை. ஓகே, இப்போ மாற்றுறேன், இன்புட் வந்து இ போடுறேன். இ போடும்போது என்ன வருது? எஸ் அது பேலண்ட்ரோம், ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஒரு ஓ போடலாம், எஸ் அதுவும் பேலண்ட்ரோம், ஏன்னா அது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஐயில் வந்து என்ன இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஜே வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டா, நாம் ஒரு ஒன்றா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் எஸ்டி ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க எலிமெண்ட்டும் லாஸ்ட்டில் இருக்கிறதும் நாட் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஏன்னா நாட் ஈக்குவல்னா அப்போ நமக்கு வந்து அது பேலண்ட்ரோம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஃப்ளாக் வந்து ஃபால்ஸ் செக் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் எதுக்கு பண்ணுறேன்னா, அப்போயே வந்து நம்ம அடுத்தது போகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்போயே வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், அது வந்து ஒரு பேலண்ட்ரோம் இல்லை அப்படின்னு. இது போடலாம். அதுக்கப்புறம் அந்த நார்மல் சொல்யூஷன் வந்து அதான் கோலன் கோலன் மைனஸ் ஒன் போட்டு அப்படியே நம்ம செக் பண்ணலாம். ஆனால் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ கிட்ட நீங்கள் இருக்கீங்களா இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.